ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று முக்கிய செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன். அலட்சியத்தாள் பாதியில் விட்டு செல்லாதே. வருவது தெரியாமல் நீ பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் இப்போது உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று இருக்கும் ஒரு நபரை பற்றித்தான் உன்னிடம் பேச வந்தேன். உனக்கு தெரியாமல் நீயோ அவரிடமே உறவாடி கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை எப்படியாவது பழி தீர்த்து கொள்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை எட்டியிருந்தால் இதை எதுவும் உன்னை பற்றி தெரியாது என்று உன் அருகில் வந்து உன்னுடன் உறவாடி கொண்டே உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் இப்போது நல்லவன் போல வேஷம் போட்டு உன் அருகில் வந்து நிற்கிறான். இது அறியாமல் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனையும் அவனிடம் நீ ஒப்படைத்து கொண்டிருக்கிறாய். என்று நாள் வரும் உன்னை புதைக்குழியில் தள்ளலாம் என்று காத்திருக்கும் இவன் யாரென்றும் அவனின் பெயர் என்னவென்றும் சொல்கிறேன், முழுமையாக கேள். உனக்கு இதுநாள் வரை நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருந்தவனும் இவன்தான். உன்னிடம் உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்து உனக்கு வேண்டாத காரியங்களை உன் உடன் இருந்து கொண்டே செயல்படுத்தி வந்தான். எந்த சந்தேகமும் இல்லாமல் உனக்கு நட்பாகவும் உனக்கு துரோகமாகவும் ஒரே நேரத்தில் இரண்டு வேடமிட்டு கொண்டிருந்தான் இவன். இதையறியாத நீயோ அவனிடம் உண்மையாக இருந்தாய். எதுவாக இருந்தாலும், உனக்கு எது நடக்கப் போவதாக இருந்தாலும், எது கிடைக்கப் போவதாக இருந்தாலும் கூட அவனிடம் சொல்லி அவன் அதை தெரிந்து கொண்டிருந்தான். இதுதான் உன் பலவீனம். இதை தெரிந்து கொண்ட அவன் அதன்படிதான் உன் காய்களை நகர்த்தி கொண்டே இருந்தான். உன்னிடம் இத்தனையும் இழந்துவிட்ட பிறகும் இன்னும் உன்னை பழிவாங்க துடிக்கும் இவனுக்கு உன்மேல் அப்படி என்ன ஒரு ஆத்திரம்? ஒரு நாள் உன்னால் அவன் ஒன்றை இழந்தான். ஆனால் அதுவே உனக்கு தெரியாமல் தான் இருந்து வந்தது. உன்னால் இழந்த அவன் அன்றிலிருந்து உன் மீது வெறுப்பாகவும் பகையாகவும் இருந்தான். என்றாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை அழித்தே தீருவேன் என்று இந்த நாள் வரை கங்கணம் கட்டிக்கொண்டும் உன்னிடம் நட்பாகவும் உன்னிடம் உறவாடி கொண்டே உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இன்று வரை இருந்து வருகிறான். இதுதான் முழு காரணமாக இருக்கிறது. இப்போதாவது கவனமாக இரு. உன்னுடன் இருக்கும் அவனை பற்றி நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இன்னும் நீ அலட்சியமாக இருந்தால் உன் மொத்த வாழ்க்கையையும் நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் இன்னும் அவன் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறான். அவனை அடையாளம் நீ கண்டுகொள்ள வேண்டுமல்லவா? உன்னோடு ஒட்டு உறவாடி கொண்டு இருப்பவன் இவன் யாரென்று நான் சொல்கிறேன் கேள். உனக்கு என்ன நடந்தாலும் உடனடியாக கண்களில் கண்ணீர் விட்டு உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறானே. உன் அருகில் இருப்பவன் உனக்கு நெருக்கமான நட்பாக இருக்கும் இவன்தான். குழந்தையே, நான் சொல்லும் இந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு உருவம் தோன்றியதே இப்போது. இவன்தான் அவன். இப்போதாவது இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள நான் வழிவகுத்து தருகிறேன். உன் சாயப்பாவின் வழியில் வா. எப்போதும் என் வாக்கை மட்டும் தவற விடாமல் கேட்டுக்கொண்டே இரு. இவனை அடியோடு அழித்துவிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன். என்னை நம்பியிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை அழியவிட நான் என்றைக்கும் அதற்கு அவனுக்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். மனம் கலங்காமல் இனியாவது தைரியத்தோடு கவனமாக இரு. மற்றதையெல்லாம் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.